கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் தந்த ஜீவனுள்ள வார்த்தையை எடுத்து வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவாபங்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை இன்று தியானிப்போம். சுவாபங்கள் என்றால் குணங்கள். தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லாரும் நல்ல குணங்கள், நல்ல சுவாபங்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். அப்போஸ்தலர் பேதுரு தனது நிருபத்தில் எழுதும்போது, கிறிஸ்தனுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருக்கும் காலத்தில் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அதே போல நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும். துன்மார்க்கமாய் வாழ்வதற்கு அல்ல, நீதிமானாய் வாழ்வதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். இந்த பூமியில் வாழ்வது ஒரு முறைதான், அதுவும் கொஞ்ச நாட்கள் தான். இந்த கொஞ்ச நாட்களில் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் உங்களையும் என்னையும் விரும்புகிறார். நம்மை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு இருந்தாலே நாமும் அவரை போல் இருப்போம். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்கு உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம். தேவனுடைய சுவாபம் எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சற்று சுருக்கமாக தியானிப்போம். முதலாவதாக, கனிகள் நிறைந்தவராய் வாழ்ந்தார். கலாத்தியர் புஸ்தகம் 5:22-23 வாசிக்க கேட்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இயேசு கிறிஸ்து கனிகள் நிறைந்தவராய் இருந்தார். இந்த 9 குணங்களும் சேர்ந்தது தான் கனி. ஒரு மனிதனுக்குள் இந்த 9 குணங்களும் இருக்க வேண்டும் என்று நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் இருக்கிறோமா? ஒரு குணம் இருந்தால் இன்னொரு குணம் இருக்காது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இவருடைய அன்பு நமது அறிவு கெட்டாத அன்பு, புறம்பே தள்ளாத அன்பு, மன்னிக்கிற அன்பு, நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. நமக்கு ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று கட்டளையாக கொடுத்திருக்கிறார். உன்னை நேசிக்கிறது போல உன் பிறரையே நேசி. நாம் இந்த குணத்தை பெற்றிருக்கிறோமா? சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் நாம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நமக்கு சந்தோஷம் போய் கவலை வந்து விடுகிறது, சமாதானம் எங்கேயோ போய்விடுகிறது. நம்முடைய தேவன் சமாதான பிரபு, சமாதானக்காரனர், சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். இந்த சமாதானம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிறதா? தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் காணப்படுகிறார். ஒருவன் பாவம் செய்தால் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார், இவன் மனம் திரும்ப மாட்டானா என்று காத்திருக்கிறார். உடனே அவனுக்கு தண்டனை கொடுப்பதில்லை. ஆனால் நமக்கு பிரச்சனை வந்துவிட்டால் எப்போது விடுதலை கிடைக்கப் போகிறதோ என்று கவலைப்பட்டு பொறுமையே இல்லாமல் புலம்பி தவிக்கிறோம். இப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடம் காணப்படுகிறதா என்று இன்றைய நாளில் சிந்திப்போம். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றினோம் என்றால் இப்படிப்பட்ட குணங்களை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருந்தால் பரிசுத்தாவியை நமக்கு தருவார். நாம் நம்முடைய மாம்சம் விரும்பினபடி நடவாமல் ஆசை இச்சைகளை எல்லாம் அடக்கி கொள்ள முடியும், சிலுவையில் அறைய முடியும், ஆவிக்கேற்றபடி நடக்கவும் முடியும். இல்லை என்றால் மாம்சத்தின் கிரியைகள் தான் உயர்ந்து நிற்கும். சண்டை, பொறாமை, கோபம், கொலைவெறி, களியாட்டு தான் இருக்கும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அந்த 9 கனிகளையும் பெற்றுக்கொள்ள இன்றே தேவனிடத்தில் கேட்போம். அவரை போல் இருக்க வேண்டும், அவரை போல் மாற வேண்டும், அவரை பின்பற்றி விசுவாசித்தோம் என்றால் இந்த நல்ல குணங்கள் நமக்கு கிடைக்கும். 2வது, பிரச்சனைக்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்தார். மத்தேயு சுவிசேஷம் 12:19 வாசிக்க கேட்போம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவரும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட குண உள்ளவராக இருந்தார் என்றால் வாக்குவாதம் செய்ய மாட்டார். வாக்குவாதம் என்றால் பதிலுக்கு பதில் சொல்லி சண்டையிடுகிறது. ஆனால் இவர் அப்படி செய்ய மாட்டார். வாக்குவாதம் இருக்கிற இடத்தில் என்ன வரும்? கூக்குரல் ஏற்படும். அந்த சத்தம் உடனே எங்கே கேட்கும்? வீதிகளில் கேட்கும். வாக்குவாதமே இல்லை என்றால் கூக்குரலும் கேட்காது, வீதிகளில் சத்தமும் கேட்காது. இந்த குணத்தை நாம் இன்று பெற்றிருக்கிறோமா? நம்மை பார்த்து யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் பதிலுக்கு எத்தனை வார்த்தை அடுக்கி பேசுகிறோம்?
இயேசுவின் காலத்தில் வாக்குவாதம் செய்ய இடமில்லையா? இருந்தது. இவருக்கு விரோதமாக எத்தனை கூட்ட ஜனம் வாக்குவாதம் பண்ண வந்தார்கள். இயேசு அதற்கு இடம் கொடுக்கவில்லை, அமைதியாகவே இருந்தார். நாம் அப்படி செய்யவில்லை என்றால் பதிலுக்கு ஏதும் சொன்னாரா? பாடுபடும் போது கூட எப்படி இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் முறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் இப்படிப்பட்ட வாக்குவாதம் செய்வார்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி இல்லாதவர்கள், அதாவது குழந்தைகள் போல் இருப்பவர்கள் தான் வாக்குவாதம் செய்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை அறிந்து சபையில் இருக்கிறவர்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்கிறார். 1 Corinthians 11:16 சொல்கிறார், ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் சொல்வதைப் போல கிறிஸ்துவின் பிள்ளைய நாம் வாக்குவாதம் சண்டை சச்சரவு இல்லாதவுடைய அமைதியாக வாழ வேண்டும். கிறிஸ்துவின் சுவாபம் நிறைந்தவர்களாக இருக்கும்போது தான் அவருக்கு பங்குள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். இப்படிப்பட்ட குணங்களை தேவனிடம் கேட்டு இன்றே பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. சகல குணங்களும் நிறைந்த எங்கள் தகப்பனே, இன்று உம்முடைய சத்தியத்தை தியானித்தோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய சுவாபம் நிரம்பினவளாக இருக்க கிருபை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.